பிரைஸ் த லார்ட். குட் மார்னிங் எவ்ரிவன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைய வார்த்தைக்கு நேராக நம்ம வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலை தோறும் கர்த்தர் தாமே புது புது வாக்குத்தத்தங்களை கொண்டு வந்து அவிதமாக நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே அவிதமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு காலை தோறும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் காணப்படுகிறோம், ஏதோ ஒரு தேவைகளோடு கூட நாம் காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் நம் நினைக்கிறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறபடியாலே அவிதமாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். சங்கீதங்கள் புத்தகம் 46:1 வசனம், தேவனே நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அரணான துணையுமானவர். தேவனே நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்திலே அரணான துணையுமானவர். தேவனே நமக்கு அடைக்கலம், அவர் நமக்கு அடைக்கலமாயிருந்து அவிதமாக தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை எல்லா தீங்குக்கு விலகி பாதுகாத்து அடைக்கலமாய் காத்து கொண்டிருக்கிறார். ஆகையாலே அவரே நமக்கு ஆபத்து காலத்தில் அருணான துணையுமானவர். ஆபத்து காலத்தில் அநேக ஆபத்தான சூழ்நிலைகள், அவிதமாக சீசர்கள் எல்லாரும் படுகையிலே போய் கொண்டிருக்கிறார்கள், அவிதமாக அலைகள் கொந்தளித்து கொண்டிருக்கிறது, படுகு முழுகி போகிற நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி அவர்கள் அவிதமாக பயந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்பமான விசுவாசிகளை, ஏன் பயப்படுகிறீர்கள் இந்த ஆபத்து கண்டு என்று சொல்லி காற்றையும் கடலையும் அவிதமாக அதட்டின தேவன், உன் வாழ்க்கையில் வருகிற ஆபத்தான கால காரியங்களிலே கர்த்தர் அவைகள் அதட்டி ஆபத்து காலத்தில் அரணான துணையுமானவர். உன் ஆபத்திலே, உன்னுடைய கஷ்டத்திலே, உன்னுடைய பிரச்சனையிலே, உன்னுடைய போராட்டத்திலே யாரும் உனக்கு வந்து துணையா நிக்க மாட்டாங்க, யாரும் உனக்கு அரணான பட்டயத்தை போல அவிதமாக அரணான அடைக்கலம் போல காணப்பட மாட்டாங்கன்னா, தேவாதி தேவன் நீ எந்த ஆபத்து இருக்கும் பொழுது நீ நோக்கி கூப்பிடுகிறாயோ அவர் உனக்கு அரணான துணையுமானவராய் இருக்கிறார். எந்த நிலைமையிலும், எந்த நேரத்திலும், எந்த இடத்திலும் தேவன் உனக்கு துணையாளராய் வந்து உன்னை கரம் பிடித்து நடத்தி கொண்டு இருக்கிற தேவன், இந்நாள் வரைக்கும் கரம் பிடித்து நடத்தின தேவன் தொடர்ந்து உன்னை நடத்தி மேன்மைப்படுத்தி உன்னை ஆதரித்து ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. சிபிப்போமா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இன்றைய வார்த்தைக்காய் நன்றி. இன்றைய வார்த்தை நேரம் எங்களோடு கூட பேசின தேவன், தேவனே எனக்கு அடைக்கலம், ஆபத்து காலத்தில் அரணான துணையுமானவரப்பா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு துணையாளராயிரும். எங்கள் துணைகள் இல்லை என்று ஒரு வேளை நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கலாம், ஆனால் நீர் எங்களுக்கு துணையாளராயிரும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளெஸ் யூ.